TNPSC group 1 examination 2024 ஜூலை 13ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த க்வெஸ்சன்ல இருந்து ஒரு சிம்பிளிபிகேஷன் சம் ஒன்று இருக்கு, ஓகேங்களா? அந்த சம்முக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். எப்போ ரேஷியோ சம் தான் அது. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, 6x + 2y / 3x + 4y = 3/4 சொல்லிட்டாங்க. அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னா, x + z / 2x + 3z = 3/7 சொல்லிட்டாங்க. இப்போ x → y → z நாம கண்டுபிடிக்கணும். நாலு ஆப்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த சம் ரேஷியோ சம் மேக்ஸிமமா ஆப்ஷன் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணினா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல என்ன யோசிக்கிறேன்னா, இங்க 3 இருக்கு அப்படின்னா இதுவும் 3 டேபிள்ல வரணும், இதுவும் 3 டேபிள்ல வரணும். அப்ப ரெண்டுமே 3 டேபிள்ல வந்தாதான் இங்க 3 வரும். இங்க 6 பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சு இது கண்டிப்பா 3 டேபிள்ல வரும். அப்ப இதுவும் 3 டேபிள்ல வரணும்னா, சார் இங்கதான் 2ல 3 இல்லையா, அப்ப y வந்து 3 டேபிள் நம்பரா இருக்கும். ரெண்டுமே 3 டேபிள்ல வந்தா மட்டும்தான் அந்த ரிசல்ட் 3 டேபிள்ல வரும். சோ இத எனக்கு பார்த்தாலே தெரியுது 6 வந்து 3 டேபிள்ல வரும். இங்க 2 3 டேபிள்ல வரது. அப்ப வேற எது 3 டேபிள்ல வந்திருக்கணும்? y 3 டேபிள்ல வந்திருக்கும். ஏன்னா இங்க 3 இருக்கு, அப்ப கண்டிப்பா இது 3 டேபிள் வந்துச்சுன்னா இதுவும் 3 டேபிள்ல வந்தே தீரும். எங்களுக்கு 3 டேபிள் வரணும்னா 2 தான் 3 டேபிள் வரவே சார் அப்படின்னா y வந்து 3 டேபிள் ஒரு நம்பரா இருக்கும். ஆப்ஷனை பாக்குறேன், இது 3, இந்த y வந்து 3 டேபிள்ல வராது, இந்த y வந்து 3 டேபிள்ல வராது, இதுவும் இதுவும் 3 டேபிள்ல வரும். அப்ப இந்த ரெண்டுல தான் இது ஒரு ஆன்சர், அவ்வளவுதான். இப்ப இங்க வரலாம், அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போ x ஐயும் z ஐயும் நான் கூட்டும் போது அந்த ரிசல்ட் வந்து 3 டேபிள்ல வரணும். x ஐயும் z ஐயும் கூட்டும் போது அந்த ரிசல்ட் 3 டேபிள்ல வரணும். இங்க x ஐயும் z ஐயும் நான் கூட்டுறேன், 4 + 4 = 8 தான் வருது, 3 டேபிள்ல வராது. இங்க x ஐயும் z ஐயும் கூட்டுறேன், 4 + 2 = 6 இந்த 3 டேபிள்ல வருது. தட்ஸ் இஸ் ஆப்ஷன் B, 4:15:2, அவ்வளவுதான்.